ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பேபி டாய்ஸ் பற்றிய ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இருக்கட்டும் ஒரு காயினாக இருக்கட்டும், அது குரோத் ஆகலை அப்படின்றதுல நம்மளுடைய பங்களிப்பு எவ்வளோன்றத ஃபஸ்ட்டு யோசிக்கணும். ஏன்னா ஒரு டோக்கன் கிரியேட் பண்ணுறாங்க, அந்த டோக்கனை வந்து குரோத் பண்ணுறதுக்கு அவ்வளோ எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க. எல்லா முயற்சியும் வந்து வெற்றி பெறுதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. சில முயற்சி வந்து வெற்றி பெறுது, சில முயற்சி பார்த்திங்கன்னா தோல்வி தான் போய் முடியுது. நாம் அந்த டோக்கனை யூஸ் பண்ணுறன்ற யூசர்ஸாக அந்த டோக்கனுக்கு நாம் என்ன செஞ்சுருக்கோம், ஓகேவா? அந்த டீமுக்கு நம்ம தரப்புலேருந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்றத யோசிக்கணும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அந்த முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தேன், பினான்ஸில் பேபி டாய்ஸ் வந்து லிஸ்ட் ஆகிறது வாய்ப்பு இருக்கா அப்படின்றது. அதில் நம்மளுடைய சப்போர்ட் எவ்வளோ இருக்கோன்றத பொறுத்து தான் கண்டிப்பாக வந்து அவங்க லிஸ்ட் பண்ணுறதும். நான் சொல்லியிருந்தேன் அதனுடைய டோக்கன் என்னுடைய எண்ணிக்கை வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து பேர்னிங் பண்ணிட்டு வந்துருக்காங்க. அப்படி பேர்னிங் பண்ணாலும் ஆனால் பீப்புள் சப்போர்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்றதையும் வந்து யோசிக்கணும். இப்போ வந்து அவங்க வந்து பீப்புள் சப்போர்ட் வந்து கேட்டிருக்காங்க. எந்த அளவுக்கு நீங்கள் பேபி டாஜி யூசர்ஸாக இருந்தீங்கன்னா, ஃபாலோ பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு போயிட்டு அந்த பேபி டாஜிக்கு வந்து பினான்ஸில் லிஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்க வந்து கேட்டிருக்காங்க. டு யூ வாண்ட் பினான்ஸ் லிஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிறைய பேர் வந்து எஸ் எஸ் தான் கொடுத்துருக்காங்க, நானும் எஸ் தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் யூசராக இருந்தீங்கன்னா போயிட்டு ஒரு ட்விட்டர் ரீட்வீட் போட்டுருங்க, என்னென்னா எஸ்ன்னு சொல்லி ஒரு ரீட்வீட் போட்டுருங்க. அப்படி போடும்போது என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். இப்படி போடும்போது அளவுக்கு அதிகமாக, எப்படின்னா அளவுக்கு அதிகமாக வந்து யூசர்ஸ் வந்து எஸ் எஸ்ன்னு கொடுக்கும்போது அப்போ வந்து ஒரு இப்போ எத்தேரியத்துடைய ஓனர் அப்படின்றத விட பினான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் இருக்கா பார்த்தீங்கன்னா அதனுடைய ஓனர் அவர் வந்து பார்க்கலாம். அவர் பார்க்கும்போது அவர் பார்வையில் வந்து இந்த டோக்கனை வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கோ அனலைஸ் பண்ணுறதுக்கோ ஒரு வாய்ப்பு அமையும். அப்படி வாய்ப்பு அமையும் போது இதில் இருக்கிற ப்ளஸ் மைனஸ் வந்து அவங்க குறிப்பிட்டு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி இவங்க வந்து அடுத்த ஸ்டெப்பாக மூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அமையும். அப்படி வாய்ப்பு அமையும் போது அதில் இருக்கிற மைனஸ்லாம் வந்து இவங்க வந்து ரெக்கவர் பண்ணிட்டாங்கன்னா அப்போ வெறும் ப்ளஸ் மட்டும் தான் இருக்கும். அந்த ப்ளஸ் வச்சு அவங்க கண்டிப்பாக லிஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இது வந்து ஒரு எப்படின்னா ஒரு ட்ரிக்ஸ் அப்படின்னு கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? எப்படின்னா ஒரு மெத்தடு, அவங்கள எப்படி கவர் பண்ணணும் அப்படின்றது ஒரு மெத்தடுன்னு சொல்லிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக, அதாவது வித்தின் 10 டேஸில் பார்த்தீங்கன்னா பேபி டாய்ஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து 72% வந்து இன்க்ரீஸ் ஆகிடுதுன்னு சொல்லி அவங்களுடைய டீம் தரப்பில் வந்து ட்விட்டர் போட்டிருக்காங்க. உண்மையாகவே அது அந்த அளவுக்கு தான் ஏறி இருக்குது. நமக்கு தெரியலாம், பெரிய லெவலில் நல்லா கேட்டுக்கோங்க, பெரிய லெவலில் ஏறுவதோ அப்படின்னா தான் நமக்கு உடனே கண்ணுக்கு தெரியும். ஆனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, இப்போ உதாரணத்துக்கு 10% ஏறுது இல்லைனா 2% ஏறுதுன்னா அதில் 1% இல்லைனா ஒரு 1.5% குறைஞ்சிடும், வந்து 6% நிற்கும். அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஏறுறது வந்து நமக்கு தெரியாது. அப்போ வந்து சில பேர் வந்து நான் பார்த்துட்டு இருந்த வரைக்கும் ஏறலைன்னு சொல்லுவாங்க, இல்லை உண்மையாகவே வந்து அவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ஏறி தான் இருந்துச்சு, ஓகேவா? ஓகே பிரன்ஸ், அடுத்ததாக மூணு முக்கியமான செய்தி என்னென்னா, அவங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிக் நியூஸ் வரப்போகுது அப்படின்றது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் அது என்ன நியூஸ் அப்படின்றத வந்து தெளிவாக என்ன சொல்லலை, ஓகேவா? இதில் ஒரு வீடியோவும் போட்டிருக்காங்க சின்னதாக, என்னென்னா யார் எவ்வளோ ப்ராஃபிட் பார்த்தாங்க அப்படின்ற மாதிரியும், ஹோல்டர்ஸு செல்லர்ஸ் எல்லாம் வந்து எவ்வளோ ப்ராஃபிட் பார்த்துருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு வீடியோ கொடுத்துருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படி என்ன பிக் நியூஸ் வருது அப்படின்றது. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா டாப் ட்ரெண்டிங்னு சொல்லுவாங்களே, அதில் வந்து பேபி டாய்ஸ் வந்து ரொம்ப காலமாக நீடிச்சுட்டு வந்துருக்கு, இது ரெண்டாவது. மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஃபாலோவர்ஸ், அதாவது நிறைய ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னா பேபி டாய்ஸ் டோக்கனை வந்து வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு பிக் பேர்னிங் நடக்க போகுது அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்ட் பண்ணுறதுக்கும் பேசிட்டு வந்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் என்ன எக்ஸ்சேஞ்சுன்றது அவங்க மென்ஷன் பண்ணலை. ஆனால் ஹூபி குளோபல் அப்படின்றத வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதுவாக இருக்குமா அப்படின்றதுன்னு உறுதியாக தெரியல. ஆனால் ஹூபி குளோபல்ன்றது வந்து ஒரு பெரிய எக்ஸ்சேஞ்சு தான், இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சு, ஓரளவுக்கு பெஸ்ட் எக்ஸ்சேஞ்சு தான், ஓகேவா? இவ்வளோ விஷயம் கொடுத்துருக்காங்க, வெயிட் பண்ணி பார்த்துருவோம் இதில் எதாவது செஞ்சுறாங்க. கண்டிப்பாக அந்த பேர்னிங்ன்றது பண்ணிவிடுவாங்க நினைக்கிறேன், அந்த பிக் நியூஸ்ன்றதுனான்னு தெரியல. அதே போல் அந்த எக்ஸ்சேஞ்சில் யூஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுவாங்க. நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டன் அழுத்தி ஆல் இந்த நோட்டிஃபிகேஷன் ஏற்பாடு பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ அத்தனை நோட்டிஃபை ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இருந்தால் அள்ளிக்கூட இளைஞர் மட்டும் சொல்லிக்கூட மீண்டும் மறுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.